வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி செம்மதி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா அருமையான பூண்டு கார சட்னி தான் இது நம்ம டக்குன்னு ரெண்டு நிமிஷத்துலேயே நம்ம செ செஞ்சிடலாம் இதுக்கு வந்து கடாய் எதுவுமே தேவையே அடுப்பே தேவை கிடையாது மிக்சி இருந்தால் மட்டும் போதும் டக்குன்னு நம்ம செஞ்சலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த சட்னி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு எட்டுலேருந்து பத்து காஞ்ச மிளகாய் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தாப்புல ஆறுலேருந்து எட்டு கூட நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம் அதை நல்லா கிள்ளி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இது ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு நல்லா காரம் விரும்புகிறவங்களுக்கு இந்த சட்னி ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அது கூட ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு முதல் வந்து மிக்சியை கொஞ்சம் கொர குரன்னு போட்டு அரைச்சிக்கோங்க ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கிட்டு இதில் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வெள்ளப்பொடி சேர்த்துக்கோங்க நல்லா புளி மட்டும் கொஞ்சம் தூக்கலாக சேர்த்துக்கோங்க அப்போ வந்து காரம் மட்டுப்படும் நல்ல ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் செலவுக்கு புளி சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துருங்க உப்பு அதே மாதிரி கொஞ்சம் தூக்கலாக சேருங்க அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் உப்பு காரம் புளிப்போடும் அந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வலுவழுன்னு மட்டும் அரைச்சிருங்க அந்த மிளகாயினுடைய விதைகள் எதுவுமே தென்படாமல் நல்லா வழுவழுன்னு அரைச்சிருங்க இந்த மாதிரி நல்லா வழுவழுன்னு அரைச்சிருங்க அரைச்சிட்டு இதுக்கு தாளிப்பெல்லாம் தேவையே கிடையாது வெறும் பச்சை நல்லெண்ணெய் இருக்குது பார்த்திங்களா நல்லெண்ணெய் ஆயினா அது வந்து சூடு பண்ணாமல் அப்படியே நல்லெண்ணெய் நம்ம தேவைக்கு தக்கன நான் ஒரு நானே வந்து ஒரு கால் கப்பு ஊற்றிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ நீங்கள் ஊற்றிக்கோங்க காரம் நல்லா விரும்புகிறவங்க கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா ஸ்பூன் விட்டு கலந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசையோடு சாப்பிட ஊற ஊற ரொம்ப நல்லாயிருக்கும் இது நல்லா ரெண்டு மூணு நாளைக்கு நல்லா வச்சு சாப்பிட்லாம் உங்களுக்கு நிறையா செஞ்சால் ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு கூட நல்லா தாங்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ